செம்மையாக இருக்கார் பார்த்தீங்களா. என்ன போலீஸ்காரே ஒன்றை கொண்டு போகிறாரு, இது தப்பு இல்லை. பார்ப்போம். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் நியூ வீடியோ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ ஃபுல்லாக பண்ணுங்கள், பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சோழிங்கனூர் ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட் தான் போக போகிறோம். எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இந்த வ்ளாக் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியல, பட் நல்லாயிருக்கும் அப்படின்னால நம்பி தான் வீடியோ பண்ணுறோம். ஓகேவா? மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பெல் பட்டன் டச் பண்ணிட்டு அப்போ தான் போகிற வீடியோஸ் ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? இப்போ நம்ம கிளம்பிட்டோம். நீ எத்தனை கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. நம்ம இப்படியே தான் ரைட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எப்படி உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரில. நான் வந்து ரைடிங் க்ளவுஸ் ஒன்று வாங்கியிருக்கேன், ஆனால் அது வந்து இப்போ போட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கேன். போகலான்னு பார்த்தேன், பட் போட்டால் எனக்கு வந்துட்டு இந்த ஃபோனை வந்துட்டு ஒவ்வொரு டைம் ரைடிங் க்ளவுஸை கழட்டி கழட்டி இந்த ஃபோனை டச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஓகேவா? மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. சரி, ஓகே. உங்களோட சப்போர்ட் ஒவ்வொரு வீடியோக்கு தரீங்க, அதே மாதிரி தொடர்ந்து தாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஒரே ஒரு ஷேர் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும், எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு தோணும். ஓகேவா? அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க, அப்படியே பெல் பட்டன் டச் பண்ணிட்டு இருங்க. ஆனால் இதை வந்து சர்ப்ரைஸாக வைக்க முடியல, அதனால் சீக்கிரம் சொல்லி இங்கே வருங்க. நான் இப்போ தான் ஆர்எக்ஸை பற்றி பேசிட்டு வந்துருச்சு. சவுண்டு பார்த்தீங்களா, நம்ம வண்டியோட சவுண்டே கேட்க மாட்டேங்குது, ஸ்மூத்தாக போகுது. அது பாருங்க எவ்வளோ சவுண்டு, செம்மையாக இருக்குது. அந்த சவுண்டு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதனாலேயே அந்த வண்டி எல்லாத்துக்கும் பிடிக்கும். சவுண்டுக்காகவே அந்த வண்டி ஓட்டலாம் போல அந்த அளவுக்கு இருக்குது சவுண்டு மட்டும். வேலைலாம் கேட்டிங்கன்னா என்ன அப்போ அப்படி என்ன முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, டீ சாப்பிட்றேன். எவ்வளோ பெரிய வேலை பார்த்தீங்களா, டீ சாப்பிட்றது தான் முக்கியமான வேலை. அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டோன்னா அப்படியே நான் கூல் ஆகிடுவேன். ஏதோ ஒரு படத்தில் ஒரு டைலாக் வருங்க, என்ன படம், போலீஸ் பிடிச்சிட்ருக்காங்களா? நீ காலையிலங்கன்னா சரியான டிராஃபிக்காக இருக்குது. பஸ் ஓகே, நம்ம நல்லா சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணி அப்போ நம்ம போகிற வீடியோ சொன்னாலும் நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம பாதி தூரம் வந்தாச்சு. நான் வந்து இந்த ரோடை, அதாவது நான் இதுக்கு முன்னாடி வந்த பார்த்திங்களா அந்த ரோடை வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிட்டேன், அதனால அந்த ரோடை வந்து கட் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்து வந்து இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போக போகிறதுன்னு தெரியல, கூகுள் மேப்பாக இத்தினோடு குட்டியாக காமிக்கிது ஒரு சைடு. எவ்வளோ கிலோமீட்டர் போக போய் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. வண்டி அது வந்துட்டு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கூட்டருங்கிறதுனால இடிச்சிருது முன்னாடி முட்டி. இடித்தோடனே வண்டி ஆஃப் ஆகிடுது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போக போகிறோம் எதுவுமே தெரில, பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். போவோம், போகிற வரைக்கும் போவோம். எங்கே போய் எங்கே முடிய போய் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு அழகாக கூட்டிகிட்டு போனால் பரவாயில்ல. பார்ப்போம். நான் பாதி தூரம் போயிட்டு கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன், ஏன்னா டவுன் சைடு போயிடுவோம். அந்த வியூவெலாம் நீங்கள் பார்க்குறது வந்தால் பார்க்காதது வந்தால் சுத்தமாக ஒன்று நம்மளை நம்பி விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு சாவடிப்பாங்க போட்டு. ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டோம். பாதி தூரம் போயிட்டு நான் வந்து கேமரா ஆன் பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டோம். ஓகேவா? இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன். நம்ம பக்கத்தில் இப்போ வந்தாச்சு, இனி கொஞ்சம் தான் டிராஃபிக்கு. அந்த டிராஃபிக் தாண்டி போயிட்டுன்னு நம்ம வந்துட்டு இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிடலாம். உண்மையை சொல்லணும்னா நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இந்த இடம் எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். உண்மை அதுதான். ஓகேவா? எதுவுமே தெரியாது, எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. முன்ன பின்ன ஏதாவது தப்பாக இருந்தாவோ இல்லைன்னா நல்லா இல்லைனாவோ, சி ரெண்டும் ஒன்று தானே, எப்படியாவது இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எனக்கு தெரியாமல் தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டுருக்கேன். கூகுள் மேப் அதாவது நம்ம ஆன்லைன் நம்பி தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கேன்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணுவோம், ஒரு எப்படி சொல்கிறது, எப்படியோ ஒரு ரிசர்ச்சில் ஈடுபடுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடம் கண்ணுக்கு பார்த்துவோம், அப்படியே அழகாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா அந்த இடத்துக்கு கூகுள் மேப்பை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போகிறது தான் நம்மளோட வ்ளாகும் நம்ம வேலையும். ஓகேவா? படிக்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப கிலோமீட்டர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லேட் ஆகும் வீடியோ பண்ணுறக்கு. ஓகேவா? அதனால் நான் வந்து டைம் கிடைக்கும் போது தான் போயிட்டுருக்கேன். மற்றபடி நீங்கள் சொன்னது நான் வந்துட்டு போலையே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நிறைய பேர் அப்படி எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட கேட்டாங்க என்கிட்ட, அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான், சத்தியமாக எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக போயிடுவேன், டைம் கிடைக்காத பட்சத்தில் தான் நான் போகாமல் இருக்கிறேன். தவிர வேணும்னே நான் வந்துட்டு யார் சொன்னதையும் கேட்காமலாம் எந்த கண்டென்ட்டும் போடுறது கிடையாது. மற்றவங்க சொல்லணும்னு சொல்லி தான் நான் எதிர்பார்க்குறேன், பட் வந்துட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஆனால் அதை வந்து என்னால் பண்ண முடிஞ்சால் நான் பண்ணுவேன்.
பண்ண முடியாத பட்சத்தில் மட்டும் தான் நான் பண்ணாமல் இருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போய்ப்போம். ஏன்னா நம்ம 5 கிலோமீட்டர் போகணும். இந்த ஹெல்மெட் சத்தியமாக அப்படியே நலிக்கிட்டே வச்சு, ஐயோ வாய் குளறதே காலங்கத்தான், ஏன்டா இப்படி வாய் குளற முடிச்சு கரெக்டாக பேசு. இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா தலையிலேருந்து கழுண்டு அப்படியே வலிக்கிட்டே வருது. பிஜிஎம் சி காமெடி எஃபெக்டான மியூசிக் போட்டுருவேன். காமெடியை எடுத்துட்டீங்க நம்புகிறேன், காமெடியை எடுத்துக்கோங்க. அப்போதையும் மீ காமெடியை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அழுதுருவேன். ஷேரும் பண்ணுறது சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்ல, அதனால் ரொம்ப ரெக்கமெண்டேஷன் கம்மியாக வருது. மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெக்கமெண்டேஷன் ஒவ்வொன்றும் யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். இப்போ போலீஸ்கார் எப்படி போகிறாரு? ராயல் என்ஃபீல்டு செம்மையாக இருக்கார் பார்த்தீங்களா. என்ன போலீஸ்காரே ஒன்றலை கொண்டு போகிறாரு, இது தப்பு இல்லை. உங்களுக்கே ஒரு நியாயம் வேண்டாம், எதனால நியாயப்படி நடங்களா? அநியாயம் பண்ணுறீங்க. நேற்று நைட்டு வர அல்டிமேட்டான ஒரு மழை, அதனால் சரியான தண்ணி கூட்டமாக இருக்கு. எனக்கு கோயம்புத்தூரில் பிடிக்காத, ஆனால் கோயம்புத்தூரோட சென்னை ஐயோயோ நினச்சி கூட பார்க்க முடியல. பாலத்து மேலே ஏறணுமோ, பாலத்து மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். பைசன் பாலத்து மேலே ஏறணும், பாலத்து மேலே ஸ்ட்ரெயிட்டாக போய் அதுக்கப்புறம் என்ன கிலோமீட்டர் எதுவும் எந்த கண்டாவே எனக்கு தெரிய மாட்டேன், எதுவுமே தெரிய மாட்டேன். குட்டியாக கூகுள் மேப் வேறு காமிக்கிறா, எதுவும் தெரிய மாட்டேன். முடிஞ்சளவு ஸ்பீடாக போய் வீடியோ வந்துட்டு என்னென்ன ட்ரை பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப நம்ம வீடியோ லென்த்தாக எடுத்து போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்கும், அதனால நான் ஓரளவுக்கு ஸ்பீடாக போயிட்டு வீடியோ வந்துட்டு நான் ஒரு பிளேயரை கேப்சர் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஹெல்மெட் வேறு சேக்கிங், சரியான சேக்கிங் ஆகுது. ஹெல்மெட் ஆடு, அதனால தான் நான் ஹெல்மெட்டை பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி போயிட்டுருக்கு. வின் காற்று சவுண்ட் எப்படி உங்களுக்கு கேட்கும்னு தெரியல, ரொம்பவும் கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பார்த்துப்பாங்க. அப்படியே ஒரு பார்ப்போம். இந்த லிஃப்ட் தங்கிஸ், இதுக்குள்ளே போக சொல்லுது, இதுக்குள்ளே என்னதாக இருக்குது, இதுக்குள்ளே நான் ஆல்ரெடி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. பார்ப்போம், போவோம், போகிற வரைக்கும் போவோம். எவ்வளோ தூரம் போதோ போவோம், போவோம், போவோம். இதுக்குள்ளே எங்களா ஹில்ஸ் இருக்குது? ஐயோ கைஸ், சத்தியமாக சொல்கிறேன், கூகுள் மேப் என்னை வந்துட்டு சுட்ட விட்டுச்சுன்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் மட்டும்தான் காரணம், நீங்கள் மட்டும்தான் காரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கூகுள் மேப் என்னை கண்டிப்பாக சுட்ட விட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தெரில. ஆனால் எனக்கு கண்டிப்பாக நீ சுட்ட விட்டுன்னு நினைக்கிறேன், கூகுள் மேப்பு அப்படி தான் தெரியுது. ஏன்னா இதுக்குள்ளே ஹில்ஸ் எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த லைனுக்காக நான் இந்த வீடியோ வச்சு இந்த மியூசிக் நான் கேள்விச்சு பார்ப்பேன். என்ன நமக்கு நெட்டு கட் ஆகுது, லைட் எடுக்கணுமோ? சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இது ரொம்பவும் எங்கே ரோடு போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. எங்கள் நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போய் எனக்கு கூகுள் மேப் நம்மளை முட்டு சொண்டுக்கில் மாட்டி விட்டு முட்டு சொண்டுக்கிலே வச்சு கும்பிட போகிறாங்கன்னு நிறைய தெரியுது. இப்படிதான் எனக்கு தோணுது, பார்ப்போம். உங்கள்கிட்ட சொல்லவே மறந்துன்னு பார்த்தீங்களா, நம்ம ஹெல்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வைசர் மாற்றிருக்கோம், அதனால நம்ம மூஞ்சி யார் பார்த்தாலும் நம்ம மூஞ்சி யாருக்கும் தெரியாது. நம்ம வந்து மற்றவங்களை பார்த்துக்கலாம், அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி கருப்பு கலரில் வைசர் மாற்றி வச்சுருக்கேன். வைசர் மாற்றி மாற்றாமல் தான் இருந்தேன், பட் இப்போ ரீசண்டாக வீட்லேயே கடந்துச்சு, ரொம்ப வருஷமாக கடந்துச்சு. அந்த வைசரை மாற்றி தான் தொலைவுமே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டோம். அந்த வைசரை மாற்றி தான் தொலைவுமே அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைசரு வந்துட்டு கொஞ்சம் ஸ்க்ராச்சிங் ஆகிவிட்டது இப்போ நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சாவடிக்குது கூகுள், கூகுளை பிடிச்சி என்னென்ன பண்ணணும் பாருங்கள். நம்மளை எப்படிலாம் சுட்டு கூட பார்க்குதுன்னு டீடீடு ஜி, என்னடா புதுசாக லொக்கேஷன் காமிக்கிது கேஸ், இது எதுவும் கூகுளோட சதி தான்.